Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இருக்கிற பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குமரகோம். ஸோ குமரகோம் வந்து கேரளாவில் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸ். அதே மாதிரி குமரகோம் வந்து பாப்புலராக இருக்கிறது எதுக்காண்டினா மெயினாக அதோடைய பேக் வாட்டர், அதே மாதிரி அழகான ரிசார்ட்ஸு. ஸோ நம்ம ஒன் ஆஃப் த ரிசார்ட் எதில் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்க் அவிடாவில். ஸோ இதுதான் அந்த ரிசார்ட்டு. ஸோ ரெண்டுமே இருக்குது, நம்மளுக்கு ப்ரைவேட் ரூமும் இருக்குது, அட் த சேம் டைம் வில்லாவும் இருக்குது. ஸோ ப்ரைவேட் ரூம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6000 கிட்ட வரும், வில்லா வந்து இன்னும் அதை விட ரேட் கூட. பட் வில்லான்னு இன்னும் வரும்போது உங்களுக்கு பூல் தனியாக இருக்குது, அண்ட் அட் த சேம் டைம் வந்து ரூம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக நல்லாயிருக்கும். அதுதான் நாங்கள் தங்கியிருந்தது வில்லாவில் தான் தங்கியிருந்தோம். அண்ட் இது வந்து ஹோட்டலில் ஒரு சென்ட்ரல் பூல் மாதிரி அவ்வளோ பெருசு, ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர இருந்துச்சு. இதுக்கும் வந்து ஒரு என்ட்ரி டைம் மாதிரி வச்சுருக்காங்க, காலையில் தொடங்கி நைட் ஒரு பர்டிகுலர் டைம் வரை ஓப்பன்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது வரை. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பினீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே பேக் வாட்டர் சைட் சீங்க, அப்படியே வேம்நாட் லேக்கை வந்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்க்குறதுக்குனே வந்து ஒரு சீட் மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது, பார்க்கும்போது அப்படியே காலையில் உட்காந்தோன்னா அப்படியே வந்து மதியானம் ஆகும், அப்படியே உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுதான் அந்த சீட்ஸ் சொன்னது. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட் சென்ச்சுரியும் இருக்குது. அப்புறம் கிட்டத்தட்ட எல்லாமே பக்கத்துலேயே, ரிசார்ட்ஸுமே எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்குது. குமரகோம் லேக் ரிசார்ட்டு, ஜூரி ரிசார்ட்டு எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்குது. மோஸ்டாக வந்து ஃபாரினர்ஸ் தான் வந்திருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த ஹோட்டலோட செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கிட்ட இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அந்த டைமுக்கு கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு, ஸோ கோட்டையம் வர ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது, ஸோ அது வர ட்ரெயினில் வந்துட்டு ஒரு ஹோட்டல் மூலமாக ஒரு கேப் புக் பண்ணி இங்கே வந்துட்டோம். ஸோ முன்னக்கூட்டியே கேப் புக் பண்ணிட்டா நல்லது, பிகாஸ் வந்து ஒரு இது ஒரு சின்ன வில்லேஜ் தான், ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஆக்சசிபிலிட்டி இருக்காது. ஸோ அதனால் பிஃபோர் ஹேண்ட் கேப்லாம் புக் பண்ணிக்கிட்டா நல்லது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே செமையாக வந்து வியூலாம் அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க கேரளா வந்தால். அடுத்து நம்மளுடைய வில்லாக்கு போகலாம். ஸோ அதுதான் எங்களுடைய வில்லா. த ஃபஸ்ட் ஒன்று இதிலே வந்து ஈவினிங் வந்து நீங்கள் லெஷராக ஏதாவது விளாட்ணும்னு நினச்சிங்கனாலும் இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது, ஸ்பா இருக்குது, ஜிம் வச்சுருக்காங்க. ஸோ எதனாலும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டைம். ஸோ இது வந்து ப்ரைவேட் பூல் ஏரியா, அதுக்கப்புறம் ஒரு பால்கனி மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த ப்ரைவேட் பூல் வந்து இது வந்து எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 4 o'clock போல் டீ காஃபி அதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட்ரி முடிச்சுட்டு அப்புறம் 5 o'clock நம்மளுக்கு ஒரு போட்டிங் இருக்குது. அந்த போட்டிங்கும் வந்து நம்மளுக்கு ஹோட்டல் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் ப்ரொவைட் பண்ணுது, அது ஒரு 1 hour ரைட் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த போட்டில் தான் நாங்கள் இப்போ ஏறி போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த டீ காஃபி ஸ்நாக்ஸ் டைம்லேயே வந்து கேட்டாங்க யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடு அந்த போட்டிங்கில் அப்படின்னு. ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு போட்டே வந்து மோஸ்ட்டாக ஆக்குபைடாக தான் இருந்துச்சு. ஸோ இதில் நோ ஈட்டபிள்ஸ் அலோடு, ஒன்லி சைட் சீயிங், ஃபோட்டோஸ் வேணால் எடுக்கிறதுக்கு அங்கங்கே வந்து நிறைய பிளேசஸ் இருந்துச்சு போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் செட்டில் ஆயாச்சு, போட்டோ எடுக்க போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் அப்படியே செம பாயிண்ட்டு. அங்கேருந்து நிறைய பேர் வந்து படத்தில் கூட பார்த்துருப்போம். ஸோ நல்லாயிருக்கும் அங்கேருந்து எடுக்கிறதுலாம். ஸோ போட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹவுஸ் போட்ஸும் வந்து, இல்லை ஹவுஸ் போட்ஸோ இல்லை வேறு நார்மல் போட்ஸ் கூட நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா வந்து இதே மாதிரி பக்கத்தில் உள்ள ரிசார்ட்ஸ்
வந்து ஜூரி ரிசார்ட்ஸ் குமரகம் ரிசார்ட்ஸ்லாம் வந்து இதே நேரத்தில் காம்ப்ளிமெண்ட்ரி ரைட் மாதிரி மற்ற ரிசார்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இதே நேரத்தில் நம்ம நிறைய போட்ஸ் பார்ப்போம். நாங்கள் பார்த்தது வந்து இப்போ சன்செட் ரைட் மாதிரி அவங்க கூட்டிகிட்டு போனாங்க 5 to 6 இந்த டைமில். ஸோ ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பித்தாச்சு. கண்டிப்பாக வேறு லெவல் இது எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ குமரகம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக 2 days ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க. அதுவும் ரிசார்ட்லலாம் தங்குற மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 2 days இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த ரிசார்ட்டில் சொல்லணுன்னா ஃபிஷ் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் நைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து டைம் போகிறதும் தெரியல. நாங்கள் வந்து டின்னருக்கு வந்தது 7:00 வந்து சாப்பிட்றதுக்கு. பட் அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கும் நல்லா ப்ளே பண்ணி பயங்கரமாக இருந்தனால கிட்டத்தட்ட ஒரு 3 hours 4 hours அதிலே வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இதில் அந்த 1 hour போனதே தெரியல. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய day 1 முடிஞ்சது. அடுத்த day 2 என்ன நடந்துச்சுன்றது பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்த நாள் ஆயிடுச்சு. நம்ம வந்து மார்னிங் வந்து நாங்கள் ஒரு கேனோ ரைட் போகலான்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. கேனோ ரைடுன்றது என்னென்னா சின்ன ஸ்ட்ரீம்ஸ்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி ஃபெசிலிட்டி உள்ளது. ஸோ அதுக்குன்னு ஒரு சின்ன போட் அரேஞ்ச் பண்ணி அதில் ரெண்டு பேர்னா ரெண்டு பேருக்கு மட்டும் சீட்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் அட்வைஸரில் பார்த்தோம். ட்ரிப் அட்வைஸில் இதுக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ சரி, இதை வந்து அவைல் பண்ணாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால இதுக்கு வந்து 3 options மாதிரி கொடுத்துருந்தோம். சன்ரைஸாக, சன்செட்டாக, இல்லாட்டி ஆஃப்டர்நூன் மாதிரி வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தான். நாங்கள் வந்து சன்ரைஸை தான் ப்ரிஃபர் பண்ணி, சரி ஏன்னா நேற்று வந்து ஈவினிங் தான் போனோம், சரி சன்ரைஸ் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனோம். ஸோ அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா இல்லை டீ ஸ்நாக்ஸ் எப்படி அந்த மாதிரி கேட்பான். ஸோ நாங்கள் வெறும் பிரேக்ஃபாஸ்ட் தேவையில்லை, வெறும் ஸ்நாக்ஸ் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால மிட்லேயே வந்து இதுதான் அந்த ஷாப்பு. ஸோ டீ ஸ்நாக்ஸ்க்கு நிறுத்தி கொஞ்சம் நேரம் டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிச்சிருச்சு போட்டிங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அப்படியே பக்கத்தில் இருந்த வில்லேஜஸ்ஸு, அவங்க ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு அந்த ஸ்மால் போட்ஸ் வச்சு தான் அவங்க வந்து ட்ராவல் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அண்ட் இப்போ சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே மெதுவாக சன்ரைஸாக நாங்கள் போட்டிங் அது அப்படியே பக்கத்தில் போக நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இது வந்து அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜஸ்லாம் வந்து அவங்க லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டே அந்த போட் மூலமாக தான் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போயிட்டுருந்தாங்க. எங்களுக்கு வந்து 1.5 hours வந்து அலக்கிட்டே இருந்தது. இப்போ நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் அரேஞ்ச் ஆகிருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகும். ஏன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு லோக்கல் வில்லேஜில் கூட்டிகிட்டு போயிட்டு கேரளாவில் உள்ள ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். பட் எங்களுக்கு வந்து டைம் வந்து 12:00 கிட்ட இங்கேருந்து திருப்பி ட்ரெயின்லேருந்து கிளம்புறனால. ஸோ அதே மாதிரி ரிசார்ட்லேயும் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி அரேஞ்ச் ஆகிடுது, அதனால நாங்கள் இதை அவைல் பண்ணல. ஸோ எங்களுக்கு வந்து ரைடு வந்து இப்போ 1.5 hours அழகாக அந்த ஸ்ட்ரீம்ஸு, குட்டி குட்டி சேனல்ஸ் இதெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டிருந்தாங்க. ஸோ அந்த கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா காலையிலலாம் போகும்போது அப்படியே நல்ல சில்ல, நல்லா என்ஜாய் பண்ணும் சொல்லணும்னா. அண்ட் பக்கத்தில் அப்படியே வந்து மெயின் சேனலுக்கு தான் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஹவுஸ் போட்ஸ் தான் மெயினாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஹவுஸ் போட்ஸோட இது பார்த்தீங்கன்னா 5:00 வந்து அது ஒரு இடத்துல ரெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி மார்னிங் வந்து 8:00 to 8:30 வந்து திருப்பி எடுக்கிறாங்க. ஸோ அது வர ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் பண்ண வச்சுறாங்க. ஸோ இதுதான் அந்த ஹவுஸ் போட்ஸ் ஏரியா. அப்படியே நிறையா பார்க்கலாம்.
ஹவுஸ் போட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் 6,500 தொடங்கி மேக்ஸிமம் 30,000 வரை இருக்குது. ரேட் எவ்வளோ இதாக இருக்கோ அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டு. ஸோ அப்படி இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள் அந்த சின்ன போட்டு, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு தேவைக்கேற்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் குமரகம்போட அலப்பி தான் வந்து ஹவுஸ் போட்ஸ்க்குலாம் ரொம்ப பாப்புலரு. ஸோ இப்போ ஹவுஸ் போட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. திருப்பி எடுத்து எந்த டைரக்ஷன் எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுமோ அங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஹவுஸ் போட்ஸுமே வந்து ஆக்குப்பைடாக தான் இருந்துச்சு. எல்லாமே ஆள் இருந்து ஃபங்க்ஷனலாக தான் இருந்துச்சு. ஆனால் ஹவுஸ் போட்ஸை விட நீங்கள் எந்த மாதிரி கேனோ ரைட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு இன்னொரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ ஏன்னா ஃபுல்லாக ஓப்பன் டனல் தான், மேலே உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படியே நீங்கள் அந்த சின்ன சின்ன டனல்குள்ளே போகும்போது இன்னொரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வில்லேஜஸ் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் நேச்சர் வந்து வேறு லெவலில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுடைய போட் வந்து திருப்பிட்டாங்க. திருப்பி பேக் டு நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் ட்ரா பண்ண போகிறாங்க. ஸோ 1.5 hours வந்து போனதே தெரியல, டக்குன்னு முடிஞ்சு போச்சு. ஸோ இதில் வந்து ஒருத்தர் ரைடர் வந்து அவர் நல்லா கைட் பண்ணார் உங்களுக்கு. எது என்ன டீட்டெயில்ஸ் எதுனாலும் கேட்டாலும், இப்போ கும்பல்கும்பலே வேறு ஏதாவது பிளேசஸ் இது பண்ணாலும் அவர் ரொம்ப நல்லா கைட் பண்ணி நல்லா ஹெல்ப் பண்ணார். அண்ட் அவ்வளோதான், நாங்கள் வந்து திருப்பி ரெசார்ட்க்கு வந்து ஸோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. இப்போ நேராக நாங்கள் வந்து திருப்பி கேப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஹோட்டல்லேருந்து. அங்கேருந்து கோட்டையம் போய் திருப்பி கோட்டையத்துலேருந்து ட்ரெயின் ஏறி ஊருக்கு போக வேண்டியதான். ஸோ நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நார்மல் டேஸ்லேருந்து திருப்பி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி என்ஜாய் பண்ணணுன்னா கண்டிப்பாக குமரகம் வந்து அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் வியூ என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பார்ப்போம் இன்னொரு வீடியோவில்.